உங்கள் அனைவருக்கும் இந்நேரம் வணக்கம். நான் வந்தவுடனே பெயர் போர்டுகளை பார்த்து மாற்றத்துக்கான இளையோர் அமைப்பு என்று பிற ஸ்டேஜ் மேடையை பார்த்து என்ன இளையோர காலம் இல்லை என்று பார்த்தேன். பிறகு பார்த்தா அந்த கமல்ஹாசன் ஸ்டைலில் பார்த்தா மாற்றமும் நல்ல சிந்தனைகளும் வந்து மனசில் இருந்தால் போதும். அதில் வயசில் அல்லது அவங்க தோட்டத்தில் ஒன்றும் இல்லை, எல்லாமே கூட மனசுலையும் செயலையும் தான் இருக்கு. புதுமையம் இளமையும் அந்த வகையில் இந்த மாற்றத்துக்கான அமைப்பு புதுக்குடியிருப்பு மையப்படுத்தி புதுக்குடியில் பிரதேசத்தை மையப்படுத்தி உருவான ஒரு அரசியல் கட்சியாக ஒரு செயற்பாட்டு இயக்கமாக மாறினது நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கு. நாங்கள் வெளியிலிருந்து புதுக்குடியிருப்பை பார்க்கும்போது இது ஒரு மிக விரைவாக போரிலிருந்து ஒரு அபிவிருத்தி அடைந்த நிலம் என்ற மாதிரி தான் தெரியும். இந்த ரோடாக கிடக்கும் போதும் கொஞ்சம் ரோடு சைடில் இறங்கி பார்க்கும் போதும் இங்கே இருக்கிற பெரிய கடைகளும் ஒரு கலகலப்பான வாழ்க்கை முறையும் இது ஏதோ போருக்கு பிறகு மிக விரைவான ஒரு அபிவிருத்தி அடைஞ்சிருக்கு. இங்கே வாழ்கிற மக்களாலுமே பெரிய பெரிய பணப்புலம் மிக்க ஒரு மக்கள் என்ற ஒரு சிந்தனை தான் எங்களுக்கு வரும். ஆனால் அந்த ரோட்டை இறங்கி கொஞ்சம் உள்ளுக்கு போனால் தெரியும் இங்கே நடந்த போரில் மிக கோரமும் அந்த போரில் தந்த பாதிப்பும் அவ்வளோ மோசமாயிருக்கு. எல்லா வீதிகளுமே இப்போவும் கிரவு ரோட்டாக தான் இருக்கு. மற்ற இடங்களெல்லாம் போய் பார்த்தா எல்லாமே காப்பர் ரோட்டாகவும் சிமெண்ட் ரோட்டாக மாறிக்கொண்டிருக்க இந்த பகுதி மட்டுமே இன்னமும் அபிவிருத்தி அடையாமல் அபிவிருத்தி அடைந்து வரும் என்ற பட்டியலுக்குள் கூட சேராமல் அப்படியே இருக்கிறது. இதற்கு காரணம் எங்களை தலைமை தாங்க வந்த அதாவது இந்த பிரதேசத்தை தலைமை தாங்க வந்த அரசியல்வாதிகளும் அரசியல் தலைமைகளும் தான். அந்த குற்றச்சாட்டுக்களை நாம் ஒரு புறம் வைத்துவிட்டு ஏன் இந்த காலப்பகுதிக்கு புதிய தலைமைகளும் இளைய தலைமைகளும் தேவை என்பதை பார்க்க வேண்டும். பொதுவாக ஒரு 30 வருட ஆயுத கலாச்சார 30 வருட ஆயுத போராட்டம் அதனுடைய மௌனிப்புக்கு பிறகு ஒரு 10 வருட காலப்பகுதியை ஒரு தேர்தல் வழியில் ஜனநாயக ரீதியாக தமது அரசியல் உரிமைகளை வந்தெடுப்பக்கூடிய காலப்பகுதியாக மக்கள் ஒரு ஆணையை வழங்கியிருந்தார்கள். அந்த ஆணை எவ்வளவு தூரம் செல்லுபடியானது எவ்வளவு தூரம் ஒரு வெற்றியை நோக்கி பயணித்தது என்பதையும் மக்களும் நாமும் மீள்பரிசீலனை செய்து பார்த்தோம். அந்த மீள்பரிசீலனையில் நமக்கு கிடைத்த விளைவு என்னவென்றால் 2 தினங்களுக்கு முன்னர் நாம் எந்த வீட்டை விரும்பி வாக்களிக்கும் பாரம்பரியத்தை கொண்டிருந்தோமோ அந்த வீட்டுக்கே நம்மை சுய பரிசோதனை செய்து உடல் பரிசோதனை செய்து உள்ளே இழுக்கும் ஒரு நிலவரத்தை தான் உருவாக்கி இருக்கிறது. அது ஒரு மிக ஆபத்தான போக்கு. நாம் ஆன்மாவாக நேசித்திருந்த ஒரு வீடு, நாம் உயிராக நேசித்திருந்த ஒரு அரசியல் ஆயுதம் இன்று எம்மையே நாம் யாரை எதிரி என்று நினைத்தோமோ அவர்களை கொண்டு உடற்பரிசோதனை செய்து உள்ளே இழுக்கும் ஒரு நிலையை இந்த அரசியல் சூழல் உருவாக்கி இருக்கிறது. கடந்த 10 ஆண்டு அதாவது கடந்த ஒரு தசாப்த கால அரசியல் இந்த ஒரு மிக மோசமான மிக கேவலமான ஒரு நிலையை நமக்கு உருவாக்கி இருக்கிறது. எனவேதான் இந்த மோசமான அரசியல் நிலையில் ஒரு மாற்றம் வேண்டும் எனில் இங்கிருந்து சுதேசிய தலைமைகளுடைய உருவாக்கம் நிகழ வேண்டும். அந்த சுதேசிய தலைமைகளுடைய உருவாக்கம் மெல்ல மெல்லத்தான் நடக்கும். அந்த மெல்ல மெல்ல உருவாகிற ஒரு சுதேசிய தலைமையாகத்தான் புதுக்குடியிருப்பிலிருந்து உருவாகின்ற இந்த மாற்றத்துக்கான இளையோர் அமைப்பை நான் பார்க்கிறேன். இது இன்று நேற்று உருவான ஒரு கொள்கையா இல்ல. இந்த புதுக்குடியிருப்பில் என்றெல்லாம் அரசியல் சலசலப்பு உண்டானதோ, வன்னியில் என்றெல்லாம் அரசியல் தலைமைத்துவங்களின் போதாமைகள் வெளிப்பட்டதோ, மக்கள் என்றெல்லாம் தெருவில் விடப்பட்டார்களோ, இன்றும் மக்கள் தெருவில் இருக்கிறார்கள். காணாமல் போன உறவினர்களுக்காகவும் நிலத்தை இழந்தவைக்காகவும் தெருவில் இருக்கிறார்கள். எந்தெந்த சந்தர்ப்பங்களெல்லாம் மக்கள் அரசியல் தலைமைகளற்று அனாதைகளாக தெருவில் விடப்பட்டார்களோ அந்நேரத்தில் எல்லாம் சுதேசிய தலைமையுடைய எழுச்சியும் தேவையும் மிக மிக தேவையாக கருதப்பட்டது. அந்த தேவையின் நிமித்தமே புதுக்குடியிருப்பில் இருந்து முதல் முதலாக உருவாகி இருக்கிறது மாற்றத்துக்கான இளையோர் அமைப்பு. இந்த இளையோர் அமைப்பை பின்பற்றியே வன்னியிலும் சரி கிழக்கு மாகாணத்திலும் சரி ஏனைய இடங்களிலும் சுயேட்சையாக மக்கள் முன்வரலாம், சுயேட்சைகளின் பின் மக்கள் நம்பிக்கையாக அணிதிரலாம் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய வெற்றியின் பின்னர் இந்த சுதேசிய தலைமைகளுக்கு கிடைக்கப் போகும் அதிகாரமும் நீங்கள் செயற்படும் முறையும் இன்னும் பலத்த நம்பிக்கையை மற்றொரு மத்தியில் ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது உங்களுடைய செயற்பாடுகளில் தான் இருக்கிறது. எனக்கு இந்த மாற்றத்துக்கான இளையராய்ப்பில் இருக்கும் சிலரை நன்றாகவே தெரியும். நான் அவருடைய நெருக்கமாக பழக்கமுடையவன், நீண்டகாலம் அவருடைய வகுப்பு தோழனாக கூட இருந்திருக்கிறேன். எனவே இவர்கள் மிகவும் நம்பிக்கைக்குரியவர்கள். இந்த கடந்த 30 வருட போருக்குள்ளும் பிறந்து அந்த போருக்குள்ளேயே தவழ்ந்து அந்த போருடைய விளையாடி போரின் அனைத்து விளைவுகளையும் பங்கேற்று அனைத்து விளைவுகளையும் அனுபவித்து வாழ்ந்த ஒரு தரப்பினர் தான் இந்த மாற்றத்துக்கான இளையோர் அமைப்பினர். வெளியிலிருந்து வருகை தரு அரசியல்வாதிகளாக இங்கு யாருமே இல்லை. எல்லோருமே அனுபவித்து கடந்த அரசியல்வாதிகளாகவே உருவாகி வருகிறார்கள். எனவே இவர்கள் இப்போது ஏற்றிருக்கின்ற வலியும் இந்த மக்கள் அதாவது இந்த வாக்காளர்களாக இன்று மாறியிருக்கின்ற மக்கள் கொண்டிருக்கின்ற வலியும் ஒரே மாதிரியானது தான்.
வெளியிலிருந்து வருகை தர அரசியல்வாதிகள் இன்று வந்து இங்கு விசிட்டிங் அடித்துவிட்டு போவது போல இவருடைய அரசியல் எதிர்காலமும் அரசியலும் இப்போது இல்லை. இவர்கள் இங்கிருந்தேதான் உருவாகிறார்கள். இந்த மக்களுக்குள்ளே இருந்துதான் இந்த தலைவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் இந்த மக்களின் அபிலாஷைகளை, உணர்வுகளை, அபிவிருத்தி குறித்து அவர்களுடைய எண்ணங்களை சற்றும் விளங்கிக் கொள்ளாதவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் இந்த மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுவே அவர்களின் கோசமாக மாறியிருக்கிறது. நான் ஒரு விடயத்தை மிக அண்மையில் படித்து அறிந்து கொண்டேன். இங்கு இந்த சுயேட்சை குழுவினுடைய தலைவர்களை தெரிவு செய்யும் போது, வேட்பாளர்களை தெரிவு செய்யும் போது, அந்த மக்கள் அந்தந்த வட்டாரங்களுக்கு சென்று அந்த மக்களே தலைவர்களை தெரிவு செய்ததாக அறிந்தேன். அது உண்மையிலே இலங்கை அரசியல் வரலாற்றிலேயே நடந்த முதல் சம்பவமாக இருக்கும். பொதுவாக இலங்கை அரசியல் பாரம்பரியத்தில் நாங்கள் ஜனநாயக முறை என்று வரைமுறைப்படுத்தி இருக்கின்ற அரசியல் முறையில் கட்சிகள் இருக்கும். கட்சிகள் தாம் விரும்பியவர்களை தெரிவு செய்து அவர்களே மக்களிடம் கொண்டே அறிமுகப்படுத்துவார்கள். ஆனால் இங்கு மக்கள் அறிமுகப்படுத்தியவர்களை கட்சி தேர்ந்தெடுத்து அவர்களை மீளவும் பொது வெளிக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது. எனவே இங்கு தலைவர்கள் மக்கள் மத்தியிலிருந்து உருவாகிறார்கள். எப்படி கடந்த கால விடுதலை இயக்கங்களின் போது மக்களுக்குள் இருந்து தலைவர்கள் உருவாகி மக்களுக்காக போராடினார்களோ அதே மாதிரியான ஒரு அமைப்பு இங்கே அரசியலையும் வாக்கையும் ஆயுதமாக பயன்படுத்தி மக்கள் மத்தியிலிருந்து உருவாகி வருகிறதை பார்க்கிறோம். இது ஒரு நல்ல சமிக்ஞை. அதாவது இவ்வளவு காலம் பெரும் போர்களுக்கும் பேரழிவுகளுக்கும் உள்ளாகிய நாம் இப்படியான தலைமைத்துவங்களின் தலைமையின் கீழேயே அணிதிரள வேண்டும். அந்த அணிதிரட்டின் ஊடாக மக்கள் திரட்சியும் இணையும் போது உமது விடுதலையும் அதே நேரத்தில் பிரதேச அபிவிருத்தியும் சாத்தியமாகும் என்று நம்புகிறேன். அடுத்து இந்த பிரதேசத்தின் அபிவிருத்தி குறித்து சிந்திக்க வல்ல தலைவர்கள் இங்கே உருவாகி இருக்கிறார்கள். இங்கே என்று நான் குறிப்பிடுவது இந்த சுயேட்சை, அதாவது மாற்றத்திற்கான இளையோர் அமைப்பில் இருந்துதான். இந்த பிராந்தியத்தில், இந்த பிரதேசத்தில் பிறந்தவர்களும் வளர்ந்தவர்களும் அதனை வழிகாட்டக்கூடிய மூத்தவர்களும் தான் இங்கு இடம் பிடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் இங்கே எந்த வீதியை எப்படி செப்பண்ட வேண்டும், எந்த வீதியால் எப்படி தண்ணி குறுக்க பாயும், எந்த வயல்வெளியை எப்படி அபிவிருத்தி செய்ய வேண்டும், இங்கு எங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்களுக்கென்ற ஒரு கற்பனையும் அவர்களுக்கென்ற ஒரு எண்ணமும் இருக்கும். ஏனெனில் இந்த கிராமத்தில் பிறந்தவனுக்கு தான் இந்த கிராமத்தை எப்படி அழகுபடுத்த வேண்டும், எப்படி அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் புறையோடு போயிருக்கும். அது அடங்காத ஆசையாக இங்கு பலர் மனதுக்குள்ளேயே அடக்கி வைத்து அப்படியே மறைந்து போனதை நாம் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த இளையோர் அமைப்பிடம் அது சாத்தியப்பட்டிருக்கிறது. நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் உங்களுடைய எண்ணங்களையும் அவர்களுடைய எண்ணங்களையும் எங்கள் கிராமங்கள் நோக்கிய எல்லோருடைய எண்ணங்களையும் வெளிப்படுத்தவும் அதை சாத்தியமாக்கவும் ஒரு வழிவகையாய் அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்து எங்களுடைய தலைவர்கள் எல்லோருமே வெளியில் இருந்து வந்து எமது கிராமங்களின் அபிவிருத்தி பற்றி யோசிக்கிறார்கள். கொழும்பில் இருந்தும் மற்றும் ஏசி அறைகளில் இருந்தும் எங்கள் கிராமங்களை வரைபடங்களில் பார்த்து அபிவிருத்தி திட்டமிடல்களை மேற்கொள்கிறார்கள். ஆனால் இந்த இளைஞர்களும் இந்த சுயேட்சை குழுவும் அப்படியல்ல. எங்கள் கிராமத்தில் இருந்தே அபிவிருத்தி பற்றி யோசிக்கிறார்கள். அது சாத்தியமாகும், அது வெற்றியடையும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து நாங்கள் நம்பி நம்பி இருந்த வீடு இப்போது நீங்கள் அண்மை செய்திகளை பார்க்கும் போதும் படிக்கும் போதும் அனுத்திருப்பீர்கள். ஒரு துரோகத்தை மிக்கதாக, மக்களின் நம்பிக்கையை மீறியதாக நாம் எதை நினைத்து வாக்களித்தோமோ அதையே தலைவர்களாக எங்களுக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு அமைப்பாக மாறி வருகிறது. தேவையற்ற தலையீடுகளும் தேவையற்ற அரசியல்களும் அந்த அமைப்புள் மேலிடுவதை நாம் பார்க்கிறோம். எனவே அதற்கு மாற்றாக அதற்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை நாம் கிராம மட்டங்களில் இருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. இந்த நம்பிக்கை ஏனைய மக்களுக்கு மேற்படுகையில் ஒட்டுமொத்தமாக புதியொரு அரசியல் கலாச்சாரம், புதியதொரு அரசியல் சூழல் இந்த மண்ணில் நிகழும். புதுக்குடியிருப்பு எப்போவுமே மாற்றத்துக்கான ஒரு மண். எப்படி மகிந்தவை மாற்றியதற்கு பெரும் பங்களித்ததோ முல்லைத்தீவு, அதே போல இந்த புதுக்குடியிருப்பில் உருவாகியிருக்கிற இந்த சுயேட்சையும் பேரே அதில் இருக்கிற மாற்றத்துக்கான இளையராய்ப்பு என்ற பெயரை போலவே ஒரு புதிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தினால் அது இலங்கையில் இருக்கிற ஏனைய சமூகங்களுக்கும் ஏனைய பிராந்தியங்கள் இருக்கிற தமிழர்களுக்கும் மிக முக்கியமான வழிகாட்டியாக அமையும். அடுத்து புதுக்குடியிருப்பு என்பது நிர்வாக ரீதியிலும் சரி, அரசியல் ரீதியிலும் சரி, புதியதொரு மாற்றத்தை, புதியொரு சூழலை உருவாக்கியதை கடந்த காலத்தில் நாம் பார்த்திருக்கின்றோம். யாழ்ப்பாண இடப்பெயர்வுக்கு பின்னர் விடுதலை புலிகளுடைய நிர்வாகம் சரி, ஏனைய நிர்வாக அமைப்புகளும் சரி, புதுக்குடியிருப்பில் இருந்தான் ஏனைய பகுதிகளுக்கு விரிவடைந்தன. புதுக்குடியிருப்பு ஒரு மாற்றத்தின் நகரமாக, எல்லாவற்றையும் இலகுவாக செயற்படுத்தக்கூடிய ஒரு நகரமாக கடந்த காலங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இங்கு நிகழும் மாற்றம், இங்கு நிகழப்போகும் இந்த மாற்றத்துக்கான இளையோர் அமைப்பு தலைமையிலான ஒரு ஆட்சி மாற்றம், கிராம ஆட்சி மாற்றம் ஏனைய கிராமங்களுக்கும் விரைவாகவே பரவலடையும். இது அடுத்து வரும் தேர்தல்களை கடுமையாக பாதிக்கும்.
அந்த தேர்தல் பாதிப்பு என்பது நமது சுய அரசியலை, நமது சுய பண்பாட்டு அடையாளத்தை, சுய பண்பாட்டு அரசியல் அடையாளத்தை மீளவும் வலியுறுத்தும் ஒரு தீர்மானமாக, ஒட்டுமொத்த தமிழர்கள் தீர்மானமாக அது அமையும். அதற்கு இங்கிருக்கின்ற மூத்தவர்களும் இளையவர்களும் மிக மிக ஒரு ஊண்டு சக்தியாக இருப்பார்கள். அதே போல அந்த சக்தியை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும். அந்த சக்தியின் மையமாக இங்கிருக்கின்ற மக்கள் தான் மாற வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் சிதறவிடாமல், ஏனைய கட்சிகளுக்கு சிதறவிடாமல், உங்களவர்களை, உங்களுக்குள்ளிருந்து உருவாகியவர்களை ஊக்கப்படுத்துங்கள். அவர்களை தலைவர்களாக்குங்கள். அந்த தலைமைத்துவங்களை உங்கள் மத்தியில் உலாவ விடுங்கள். அவர்களிடம் அதிகாரங்களை கையளியுங்கள். அந்த அதிகாரங்கள் செயற்பட முறையை பார்த்து அதன் மீது உங்களுக்கு உருவாக நம்பிக்கையை வைத்து அவர்களை மேலும் மேலும் கட்டியெழுப்புங்கள். எப்போ உலகில், இந்த இலங்கையிலும் சரி உலகிலும் சரி, எங்கெல்லாம் நலிந்துபட்ட மக்கள், அதிகாரத்தால் ஒடுக்கப்படுகின்ற மக்கள், எந்த தீர்வும் இல்லாமல் நலிந்துபட்டு கிடக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் ஒரு முன் படிப்பினையாக இந்த மாற்றத்துக்கான இளையோர் அமைப்பு மாற வேண்டும். அதற்கு நீங்கள் தான் உதவ வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பை அளித்த மாற்றத்துக்கான இளையோர் அமைப்பிற்கும் மற்றும் தலைமை தாங்கிய நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.